சாம்ராஜ்யத்திலே பெருமாளே அந்த பாரம்பரியத்தினருக்கு தன்னுடைய கைங்கரியம் என்றும் இருக்க வேண்டும் என்று திருவாய் மணந்தருடைய திருமலை திருப்பதி யாதவர்களுக்கு உரிமை உள்ள ஒரு கைங்கரிய சேவை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. கொல்லா மண்டபம், இந்த கொல்லா மண்டபம் கோனார் மண்டபம் தமிழில் பேர். கொல்லார கோயில் கதவை திறக்கிறதும் யாதவாதா, கதவை சாத்துறதும் யாதவாதா. உள்ளார போனோடனே கொல்லா விளக்குன்னு ரெண்டு விளக்கு இருக்கும், அதை ஏத்துறதும் யாதவா தான் ஏத்தணும். முதல் பெருமாளுக்கு முதல் தீபாராதனையும் பெருமாள் முதல்ல அவருடைய சந்ததி முகத்துல குளிக்கிறதும் இந்த கோயில்ல பாரம்பரியமா இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாரம்பரியத்துல அடியேன் யாதவனாக பிறக்க மாதவம் செய்ய வேண்டும். அடியாரும் மாணவரும் அரண்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார்களும் சேஷமலை. இந்த சேஷமலையில ஆழ்வார்கள்லாம் காலை கூட வச்சு ஏறக்கூடாது ஒரு ஒரு கொள்கையில் இருந்தாங்க. ராமானுஜர் கூட தன் முட்டிக்காலால் நடந்து மேல வந்து பெருமாளை சேவிச்சு கைங்கரியம் பண்ணாரு. அப்படியாப்பட்ட இடத்துல இன்னைக்கு நின்று இந்த பதிவை நான் செய்கிறேன். இந்த கொல்லா முறை இன்னைக்கும் இருக்கு. சாவி ஜீயர்கிட்ட இருந்து வாங்கி அந்த சாவியில முதல்ல இந்த கோயிலை திறக்கிறதும் யாதவர்களுக்குடையது. உள்ள போனவொடனே முதல் திரை விலகும், முதல் தீபாராதனை யாதவர்களுக்கு இருக்கு. இந்த பெரிய பெருமை அந்த பாரம்பரியத்தில் வந்தது பெருமானுடைய திருவயிற்று உதர பந்தம் அப்படிங்கிறபடியாலே அவருடைய சந்ததியாக அடியேன் அடியேன் இந்த திருப்பதியிலே நின்று இந்த பெருமாளை இன்னைக்கு சேவிக்க இருக்கிறேன். எல்லாம் வல்ல பெருமாள் எல்லாருக்கும் நல்லது கொடுக்கட்டும், நோயின்மையை கொடுத்து இந்த உலகத்தை எல்லாரையும் சௌக்கியமா வைக்கணும். பொருள் நஷ்டப்பட்டவங்க எல்லாரும் மேன்மைக்கு வரணும். திருப்பி திருப்பி எப்போது நடந்தது மாதிரி எல்லாரும் சௌக்கியமா